வணக்கம் வாழ்த்த தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் முந்தைய காணொளியில் கூகுள் தேர்வை கூகுள் கிளாஸ் ரூமில் செய்வது எப்படி என்று விளக்கமாக கொடுத்திருந்தோம் உங்களில் பலரும் கூகுள் கிளாஸ் ரூமை பதிவிறக்கம் செய்து அதில் செய்வது சிரமமாக இருக்கிறது நேரடியாக தேர்வு செய்வதற்குரிய வழிமுறையில் அனுப்புங்கள் என்று கேட்டிருந்தீர்கள் ஆகவே இனி வரக்கூடிய தேர்வும் இந்த தேர்வும் நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூம் இல்லாமல் கூகுள் ஃபார்மை அப்படியே தேர்வாக நீங்கள் எழுதலாம் அந்த அடிப்படையில் கூகுள் ஃபார்முக்குரிய லிங்க் அதாவது இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளோம் நீங்கள் இப்பொழுது அந்த இணைப்பை தொட்டாலே போதும் தேர்வு உங்களுக்கு திறந்து கொள்ளும் அந்த தேர்வை எப்படி செய்வது என்று புதிய மாணவர்களுக்கு புதிய மாணவிகளுக்கு சில சந்தேகங்கள் வரலாம் அதை தொடர்ந்து வரும் இந்த காணொளியில் தெளிவாக விடுகிறேன் காணொளியில் காட்டக்கூடிய மாதிரி தேர்வு பயிற்சிக்காக மட்டுமே உண்மையான தேர்வு முறையான தேர்வு இருபத்தி ஐந்து உடையதாக இருக்கும் நீங்கள் எப்படி செய்வது என்று காணொளியில் பார்த்துவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பகுதிக்கு சென்றால் தேர்விற்குரிய லிங்க் இருக்கும் இணைப்பு அதை தொட்டால் தேர்வு திறந்து கொள்ளும் நீங்கள் தேர்வு செய்து உங்களுக்குரிய மதிப்பெண்ணை நீங்கள் கண்டுகொள்ளலாம் தொடர்ந்து நாம் இப்படி பல தேர்வுகள் செய்யலாம் சரி வாருங்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை திறந்து உள்ள கூகுள் டெஸ்ட் கூகுள் ஃபார்முக்குரிய கூகுள் தேர்வுக்குரிய அந்த இணைப்பை தொட்டால் தொட்டவுடன் இப்படி திறந்து கொள்ளும் தேர்வுக்குரிய பகுதி இதில் முதலில் உங்களது மின்னஞ்சல் முகவரி இமெயிலை மிகச்சரியான இமெயிலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அதற்குத்தான் தேர்வு முடிவுகள் வரும் நான் எனது மின்னஞ்சலை பதிவு செய்கிறேன் வண்ணத்தமிழ் வகுப்பறை விஏ என்என்ஏடி வண்ணத்தமிழ் டிஏஎம்ஐஎல் தமிழ் வகுப்பறை விஏ ஆர்ஏஐ வகுப்பறை அட் ஜி M -A -I -L dot C o டாட் சிஓஎம் அடித்துவிட்டேன் இப்பொழுது தேர்வு தொடங்க ஆரம்பித்து விடலாம் மின்னஞ்சல் முகவரி மிகச் சரியாக அடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேர்வு முடிவுகள் உங்களுக்கு வரும் இப்பொழுது சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் முதல் கேள்வி இருக்கிறது மூன்று விடை இருக்கிறது அதில் ஏதாவது ஒரு விடையைத்தான் தொட வேண்டும் ஒரு விடையை தொட்டுவிட்டு வேறு விடையை தொடலாம் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளாது ஒரே ஒரு முறை தான் தொட வேண்டும் சார்பு எத்தனை பத்து நமக்கு தெரியும் தொட்டுவிட்டோம் பதிவாகிவிட்டது வேறொரு விடையை தொட்டால் பதிவாகாது ஒரே ஒரு முறை தான் பதிவாகும் அடுத்த வினா மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி முல்லை மருதம் கொடுத்திருக்கிறார்கள் இப்பொழுது விடை நமக்கு எது சரி என்று படுகிறது அதை மருதம் என்று நான் கொடுக்கிறேன் அது சரியா தவறா என்று பின்னால் தெரிந்துவிடும் மூன்றாவது மூதூர் என்பது வினைத்தொகை தொகை பண்புத்தொகை பண்புத்தொகை என்று நான் நினைக்கிறேன் கொடுத்துவிட்டேன் தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் இரண்டு நான்கு ஆறு ஆறு என்று நான் நினைக்கிறேன் கொடுத்துவிட்டேன் ஆடுதல் என்பது கடைசி வினா ஆடுதல் என்பது தொழிற்பெயர் பொருட்பெயர் காலப்பெயர் ஆடுதல் என்பது தொழிற்பெயர் என்று நான் நினைக்கிறேன் தொழிற்பெயர் கொடுத்து விட்டேன் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லாவற்றிலுமே விடை பதிவாகியிருக்கிறதா என்று ஐந்திலுமே பதிவாகிவிட்டது இப்பொழுது சப்மிட் கொடுக்க வேண்டும் சப்மிட் கொடுத்தவுடன் இப்படி வியூ ஸ்கோர் என்று காட்டும் இப்பொழுது வியூ ஸ்கோரை தொடுங்கள் தொட்டவுடன் மேலே நமக்கு காட்டுகிறது நான்கு மதிப்பெண் ஐந்துக்கு நான்கு மதிப்பெண் எடுத்திருக்கிறோம் அப்படியானால் ஏதோ ஒன்று தவறு செய்திருக்கிறோம் எது தவறு செய்திருக்கோன்னு பார்த்து விடலாமா பச்சையில் இருப்பதெல்லாம் சரி சார்பெழுத்து பத்து சரி மலையும் மலை சார்ந்த பகுதியும் தப்பு மருதம் அப்போ எது சரி தான் சரி என்று கரெக்ட் ஆன்சர் அங்கேயே இருக்கிறது சரியான விடை அப்பொழுது நம்மை திருத்திக் கொள்ளலாம் மூதூர் பண்பு தொகை சரி தொகை நிலை தொடர் ஆறு சரி ஆடுதல் என்பது தொழிற்பயர் எல்லாமே சரி நாம் ஒன்று தவறு செய்திருக்கிறோம் அந்த தவறு எது என்றும் காட்டுகிறது அதில் சரியான விடை எது என்றும் காட்டுகிறது இப்படி நாம் பயிற்சி செய்யும் போது நமக்கான குறைகள் கலையும் நிறைகள் மிகும் பொது தேர்வில் முழுமையாக மதிப்பெண் பெறுவதற்கு இப்படிப்பட்ட பயிற்சிகள் நமக்கு உதவும் இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்